கிரீட்டிங்ஸ் டு யூ இன் தி நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிறிஸ்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தி பைபிள் டெல்ஸ் அஸ் தட் டேக் அப் தி கிராஸ் அண்ட் ஃபாலோ ஹிம். வேதம் சொல்கிறது சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றுங்கள். ஆர் யூ ரெடி டு ஃபாலோ ஜீசஸ்? நீங்கள் இயேசுவை பின்பற்ற ஆயத்தமா? ஆர் யூ ரெடி டு டேக் அப் ஹிஸ் கிராஸ் அண்ட் தென் ஃபாலோ ஹிம்? To take up the cross and follow Jesus. நீங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற உங்களுக்கு விருப்பமா? Are you ready to deny yourself? நீங்கள் உங்களை தானே வெறுப்பதற்கு ஆயத்தமா? You might think that this is a difficult thing. நீங்கள் ஒருவேளை சிந்திக்கலாம் இது ஒரு மிகவும் கடினமான ஒரு காரியம். Maybe you are following Jesus for all the blessings that you will be getting. But are you ready to pay the price? நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்திற்காக தேவனை பின்பற்றலாம், ஆனால் தேவனுக்காக இழக்க ஆயத்தமா? Jesus had so many disciples and huge multitudes followed Jesus. இயேசு தன்னை சீஷர்கள் இருந்தார்கள், அவரை பின்பற்ற பல கூட்டமே இருந்தது. Maybe you can see that when Jesus fed more than 5,000 odd people, there was a huge amount of people following him. இயேசு 5,000 பேருக்கு மேலாக பலர் அவரை பின்பற்றினார்கள் இயேசுவை. But some of them they followed Jesus for the bread. சிலர் அப்பத்துக்காக இயேசுவை பின்பற்றினார்கள். Some of them followed Jesus for their own needs. பலர் தங்களுடைய சொந்த தேவைக்காக இயேசுவை பின்பற்றினார்கள். Maybe some of you who are listening, you're following Jesus for some of your particular needs. உங்களுடைய சில குறிப்பிட்ட ஒரு சில தேவைகளுக்காக இயேசுவை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். Maybe you're sick but you need a healing. நீங்கள் ஒரு வியாதியா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சுகத்துக்காக இயேசுவை பின்பற்றுகிறீர்கள். Maybe you have several problems and you want a solution from Jesus. உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கா, உங்கள் தேவனிடம் இருந்து ஒரு பதில் தேவைப்பட்டு நீங்கள் தேவனை பின்பற்றுகிறீர்கள். It is fine but there is something that is a higher dimension. ஆனால் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நன்கு நல்லதுதான், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு காரியம் இருக்கிறது. But if you look at the hierarchy, Jesus selected 12 disciples to follow him wherever he went. இயேசு 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்தார் எங்கு சென்றாலும் அவருடன் போவதற்காக. Maybe you can say that he had a core group of 3 disciples to whom he always shared the most confidential things. And also he had his, you can say then Jesus had core friends, he had common friends, then he had so many other disciples. He selected 70 disciples, then maybe 120 people, they were filled with the Holy Ghost and Jesus physically appeared to more than 500 people after he rose again. இயேசுக்கு நெருங்கிய நண்பர்கள் 3 பேர் இருந்தார்கள், தொடர்ந்து 12 சீஷர்கள் இருந்தார்கள், திருப்பி 70 பேர் இருந்தார்கள், தொடர்ந்து இயேசு அந்த 120 பேர் அந்த கூட்டம் அந்த அதுக்கு இயேசு 20 பேர் இருந்தால் அதற்கு மேலாக இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு கிட்டத்தட்ட 500 பேருக்கு வெளிப்பட்டார். After Jesus was crucified in the cross and he went, when he was dead, when he was buried and when he rose again on the third day, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கப்பட்டு 3rd நாள் உயிர்த்தெழுந்த போது, then after 40 days he still appeared to disciples and many other people on earth. அவர் கிட்டத்தட்ட 40 நாட்கள் பலருக்கு அவர் தரிசனமா, சீஷர்களுக்கு பலருக்கு அவர் தரிசனமா. Then he was taken up on a cloud. அவர் திருப்பி மேகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். Then he sent the Holy Spirit and 120 people in the upper room were filled with the Holy Spirit. தொடர்ந்து ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பினார். அதனால தான் நம்ம அப்போஸ்தலர் 2 வாசிக்கிறது போற 120 கூடி இருந்த போது அவர்களுக்குள் அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். Jesus gave the disciples a great commission to preach the gospel around the world to the uttermost parts of the world to every creature. Then after Jesus went to heaven, the disciples spread around the world தொடர்ந்து அவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு அவருடைய சீஷர்கள் அவருடைய அப்போஸ்தலர்கள் அவர் அந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் பிரசித்தப்படுத்தினார்கள். ஈவன் அப்போஸ்தல் தாமஸ், தி சேம் டவுட்டிங் தாமஸ், ஹி கேம் டு எ பிளேஸ் கால்ட் கேரளா இன் இந்தியா.
இயேசுடைய ஒரு சீஷனாக இருக்கிற சந்தேக தோமா கூட இந்த இந்தியாவிற்கு வந்து குறிப்பாக கேரளாவிற்கு வந்து வந்திருக்கிறார். He did mighty miracles and so many people were attracted to Jesus Christ. அவர் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். பல மக்கள் அவரால் தேவனோடு அவர் இழுக்கப்பட்டார்கள். You see that the whole nation of India has 137 odd crores of people. வராமல் இருந்திருந்தால் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்திருக்குமா? He decided to take up the cross and follow Jesus. அவர் இயேசுவின் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற விரும்பினார். For several years, for he worked in Kerala, then he went to Tamil Nadu, the nearby state. Then he was in Chennai, the city of Chennai. அவர் கேரளாவில் இருந்தார். திருப்பி அதற்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலமாகிய தமிழ்நாட்டிற்கு சென்றார். அங்கே அந்த இடத்துல தன்னுடைய தலைநகரமாகிய சென்னையில் இருந்தார். He faced a lot of opposition and people wanted to kill him. அவர் பல எதிர்ப்புகளை சந்தித்தார். மக்களுக்கு அவரை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். Ultimately his enemies they speared him to death. அவரை கொலை செய்வதற்காக நினைத்தார்கள். And he was killed. In Chennai, he became a martyr for Jesus Christ in the city of Chennai, South India. Yesu Christukaga Chennaiyile oru retha saatchiyaga thoma marithaan. He was willing to sacrifice his blood for the sake of the gospel. Avar thanudaiya rathathai chinduvadharku suvisheshathirkaga chinduvadharku aayathamaga irundhar. Now let me ask you, are you ready to take up the cross and follow him? Naan ungalukku oru kelvi kekkiren, neenga andha siluvai eduthukondu Yesuvai pinbatra virumbugireengala? If you look at Matthew chapter 16 verse 26 Matthew 16 ஆம் அதிகாரம் 26 ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. Before that we'll see verse 25 it says that 25 ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. For whoever desires to save his life will lose it. அதாவது ஒரு தன்னுடைய வாழ்வை காப்பாற்ற நினைக்கிற மனிதன் இழந்து போவான். And whoever loses his life for my sake will find it. ஆனால் எனக்காக தன்னுடைய வாழ்வை இழக்கிற மனிதன் அதை கண்டுபிடிப்பான். Then this is the one of the best verses in the whole Bible, Matthew chapter 16 verse 26. இதுல மிகவும் முக்கியமான ஒரு வசனம் மத்தேயு 16 அதிகாரம் 26வது வசனம். For what is a man profited if he gains the whole world and loses his own soul? மனிதன் இந்த உலகத்தை முழுவதும் ஆகாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? Or what will a man give in exchange for his soul? அவன் தன் ஆத்மாவுக்கு ஈடாக அவனுக்கு எதை கொடுக்க முடியும்? So look at the seriousness of this thing. உங்களுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள். Every person has a body. எல்லா மனிதருக்கும் ஒரு சரீரம் இருக்கிறது. He is a spirit and he has a soul. அவருக்கு ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது. So when a person dies, where will his soul go? ஒரு மனிதன் மரிக்கும் போது அவருடைய ஆத்மா எங்கு செல்கிறது? So for that you need to preach the way, the only way to heaven, Jesus Christ. அதற்காகத்தான் ஒரே ஒரு வழி பரலோகத்திற்கு போவதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. There is no other way or there is no other name other than the name of Jesus that can take you to heaven. இயேசு கிறிஸ்து நாமத்தை தவிர ஒரு பெரிய நாமம் இல்லை உங்களை பரலோகம் கொண்டு செல்வதற்கு. This good news has to be preached to the uttermost parts of the earth. இந்த நற்செய்தி உலகத்தின் எல்லா மூலைகளிலும் பேசப்படும். And this has to be preached to every creature. இது எல்லா சிருஷ்டிகளுக்கும் இந்த செய்தி பிரசங்கப்பட வேண்டும். There are some 7.7 billion people who live in 200 nations of the world. 7.7 billion மக்கள் ஏறத்தாழ 200க்கு மேற்பட்ட கண்டங்களால் நாடுகளில் வாழுகிறார்கள். And they live in the 7 continents and they speak a whole lot of different languages. அவர்கள் 7 கண்டங்களில் வாழ்ந்து பலவித மொழிகளை பேசி வாழ்கிறார்கள். Don't you want their souls to go to heaven? அவருடைய ஆத்மா பரலோகம் செல்ல வேண்டும் என்று விரும்பவில்லையா? For that should you know that there is only one true God and his name is Jesus. அதற்கு தான் ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. Who will go and tell them? அவர்களுக்கு யார் அதை போய் சொல்லுவார்கள்? You can do it. நீங்கள் அதை செய்யலாம். Are you ready to take up the challenge? நீங்கள் அந்த முயற்சி எடுப்பதற்கு ஆயத்தமா? Are you ready to take up the cross and follow Jesus? நீங்கள் அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற ஆயத்தமா இருக்கிறீர்களா? The Bible says that one who wins souls is wise. வேதம் சொல்கிறது அவன் ஆத்மாவை கண்டடைகிறவன் அவன் ஞானமான வேதம் சொல்கிறான். Are you a wise person? நீங்கள் ஒரு ஞானமான மனிதரா? If you're wise, you will definitely win souls for Jesus Christ. நீங்கள் ஒரு ஞானமான மனிதர்களாக இருந்தால் இயேசுக்காக பல ஆத்மாக்களை நீங்கள் ஆதாயம் பண்ணுவீர்கள்.
this, take up the great commission of Jesus Christ and march forward, my dear friend. Oh, ஆண்டவர் கொடுத்த அந்த பிரதான கட்டளையை நீங்கள் எடுத்துக்கொண்டு அவருக்காக பிரசங்கம் பண்ணுங்க. Even if a person lives for maybe 100 odd years, he might to maximum have some 36,000 days to live on this earth. ஒரு மனிதர் அதிகமாக 100 வருடங்கள் வாழ்ந்தால் கூட வெறும் 36,000 நாட்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் அவருக்கு வாழ. And every day has 24 hours. எல்லா நாட்களிலும் 24 மணி நேரம் இருக்கிறது. And a lot of time we sleep. பல மணி நேரங்கள் நாம் தூங்கியே கழித்து விடுவோம். Now, how are you utilizing the other time? நீங்கள் மற்ற நேரங்களை எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? When was the last time you won a soul to Jesus Christ? ஓ, நீங்கள் கடைசியாக ஒரு ஆத்துமாவை எப்போது நீங்கள் ஆயத்தப்படுத்துகிறீர்கள் இயேசுவுக்காக? Now, when you think of it, you know how empty your life was. நீங்கள் அதை சிந்தித்து பார்த்தீர்களா? உங்கள் வாழ்க்கையின் வெறுமை உங்களுக்கு தெரியும். Have you, do you have any treasure in heaven? உங்களுக்கு பரலோகத்தில் ஏதாவது பொக்கிஷம் இருக்கிறதா? Oh, my dear friend, now you, when you think, you know you wasted your life. Don't worry, you still have time. As long as you have breath, yes, you have time and preach Jesus Christ. Take it as a challenge to win souls for Jesus Christ. அந்த பரலோகத்துக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்துவதற்கு. Matthew chapter 16 verse 27 says that. ஓ, மத்தேயு 16 அதிகாரம் 27 வசனம் இப்படி சொல்லுகிறது. For the son of man will come in the glory of his father with his angels and then he will reward each according to his works. ஓ, மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களோடு கூட மகிமை பெருந்தினவராக வருவார் இந்த பூமிக்கு. அண்ட் தென் அவர் தொடர்ந்து அவர் தன்னுடைய மனிதர்கள் செய்த ஒவ்வொரு கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பரிசை கொடுப்பார். My dear friend, do you know that Jesus is going to come back again? இயேசு திரும்பி வருவார் என்பது உங்களுக்கு தெரியுமா? Don't think that he is going to come again as a child and maybe he'll be born in Bethlehem in a manger. No, he's going to come back again as the King of Kings and the Lord of Lords. இயேசு கிறிஸ்து திரும்பி ஒரு குழந்தையாக பெத்லகேமில் வரப்போவதில்லை. அவர் திரும்பி வரும்போது ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக வரப்போகிறார். Are you ready to meet the King? நீங்கள் அந்த ராஜாவை சந்திக்க ஆயத்தமா? Are you ready to receive the reward for each soul that you won? நீங்கள் சம்பாதித்த ஒவ்வொரு ஆத்மாவுக்கான பரிசை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறீர்களா?